ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நேற்று ஈவினிங் எடுத்த வீடியோ தான். நேற்று ஈவினிங் வந்து கண்ணுக்குட்டிக்கு சுத்தமாக முடியல. சரி, சோடா வாங்கிட்டு வந்து கொடுத்தோம். சோடா கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்ணுக்குட்டி கொஞ்சமாக வந்து சாணம் போயிருந்துச்சு. சரி, சாணம் போயிடுச்சு கண்ணுக்குட்டி, இதுக்கப்புறம் வந்து சரியாயிடும்னு பார்த்தோம். ஆனால் கண்ணுக்குட்டிக்கு வந்து வயிறு வந்து ரொம்ப உப்பலாம் இல்லை, ஏன்னா டைட்டாகவும் இல்லை. பாருங்கள், கழுத்து வந்து அப்படியே தொங்கிகிட்டே இருக்குது. ஒரு வேளை சாப்பாடு வந்து டைஜஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி கண்ணுக்குட்டி வந்து ப்ளீச்சிங் பவுடர் போட்டிருந்தாங்க எங்கள் ஊரில் ஸ்ட்ரீட்லலாம். அந்த ப்ளீச்சிங் பவுடர் ஏதாவது சாப்பிட்ருக்குமான்னு தெரியல, ஏன்னா அந்த ப்ளீச்சிங் பவுடர் போட்ட இடத்துல வந்து கண்ணுக்குட்டி நக்கிட்டு இருந்துச்சு. ஒருவேளை அது ஏதாவது பிரச்சனையா என்னன்னு தெரியல. ஆனால் கண்ணுக்குட்டியோட வயிறு வந்து ரொம்ப உப்பசமெல்லாம் கிடையாது. நான் கையை வச்சு அழுத்தி பார்த்தேன், நல்லா தளத்தலன்னு தான் இருந்துச்சு. நார்மலாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் நானும் ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு இன்ஜெக்ஷன்லாம் டாக்டர் வந்து போட்டாங்க, அப்பவும் சரியாகலை. வயிறு பார்த்திங்கன்னா லூஸாக தான் இருந்துச்சு, ரொம்ப டைட்டெல்லாம் இல்லை. தலை மட்டும் சுத்தமாக நிற்கவே இல்லைங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து அந்த ப்ளீச்சிங் பவுடர் தான் கண்ணுக்குட்டி சாப்பிட்ருக்கும் போல். சரி, இன்ஜெக்ஷன்லாம் போட்டாச்சு, டேப்லெட்டும் கொடுத்துட்டோம். ஆனால் தீவனம் எதுவுமே சாப்பிடல, சுத்தமாக சாப்பிடவே இல்லை. நானே வந்து பால் கறந்து ஈவினிங்காக வந்து கொஞ்சமாக கண்ணுக்குட்டி வாயில் ஊற்றி விட்டேன். அப்புறம் இருக்க இருக்க ரொம்ப மோசமாக போயிடுச்சு. இப்படி தாங்க ஆயிடுச்சு, பால்லாம் ஊற்றுனதுக்கப்புறம் பால் சுத்தமாக வாய்க்குள்ளே போகவே இல்லை. சரி, சாம்பிராணி புகையும் போட்டாச்சு. கண்ணுக்குட்டி வந்து அதுக்கடுத்து வந்து சாணமும் போல, யூரின் எதுவுமே போல. அங்கே தண்ணி வச்சுருந்தேன், அந்த தண்ணி தான் ஊற்றிருந்துச்சு. தள்ளி கூட படுக்க வைக்க முடியல, அந்தளவுக்கு வந்து கண்ணுக்குட்டி ரொம்ப வெயிட்டாக இருந்துச்சு. சாம்பிராணி புகை எல்லாமே காட்டிட்டோம். இப்போ பாருங்கள், கண்ணுக்குட்டிக்கு வந்து ரொம்ப ரொம்ப மோசமாகிடுச்சு. நான் இந்த கண்ணுக்குட்டிக்கு நாட்டு வைத்தியமும் எல்லாமே பண்ணி பார்த்தாச்சு. வயிறு உப்பசமாக இருந்தால் என்னென்ன பண்ணணும் அது எல்லாத்தையும் பண்ணி பார்த்துட்டேன். ஓமம் வந்து வேக வச்சு அந்த தண்ணி கொடுத்தேன், அடுத்து வந்து சோடா கொடுத்தேன், அப்புறம் ஆப்ப சோடா கொடுத்தேன், அடுத்து வந்து வெத்தலை மிளகு அது எல்லாமே வயிறு உபசத்துக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுமோ அது எல்லாத்தையும் நானே பண்ணிட்டேன். அப்படியும் வந்து சரியாகலை. அடுத்து வந்து டாக்டர்கிட்டே வந்து இன்ஜெக்ஷன் போட்டாச்சு, அப்படியும் சரியாகலை. இந்த கண்ணுக்குட்டிக்கு வந்து ப்ளீச்சிங் பவுடர் தான் பிரச்சனைன்னு நினைக்கிறேன். ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட்ருந்தா ஜீரணமாகலனா கூட கண்ணுக்குட்டி வந்து இறந்துருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா கண்ணுக்குட்டி அடுத்த நாள் காலையில் வந்து இறந்து போயிடுச்சுங்க. பார்க்கவே வந்து ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. எனக்கு ஒரு சின்ன கோழி குஞ்சு இறந்துனா கூட நான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். காலையில் 5 மணிலேருந்து ஒரே அழுகு தான். இந்த கண்ணுக்குட்டி வந்து திரும்பவும் வந்து பார்க்கவே முடியாது. என்னென்னா, நான் பிறந்ததுலேருந்து அந்த கண்ணுக்குட்டியை வந்து ரொம்ப பார்த்து பார்த்து தான் வளர்த்துருந்தேன். ஏன்னா அது வந்து கால கண்ணுக்குட்டி, எனக்கு ரெண்டுமே வந்து பொட்டை கண்ணுக்குடி தான் போட்டிருந்துச்சு. சரி, காலக்குண்டி நல்லா பெருசாக காலமாடாக வளர்க்கணும்னு நினச்சிருந்தேன். அது கரெக்டாக தீவனம் கொடுக்கறதா இருக்கட்டும், குடல் புழு நீக்கம் பண்ணுறதா இருக்கட்டும், தவிடு தண்ணி வைக்கிறதா இருக்கட்டும், கரெக்டாக எப்பப்போ பண்ணணுமோ அது எல்லாத்தையும் ப்ராப்பராக பண்ணிவிட்டு கண்ணுக்குட்டி வந்து ஒரு 5 மாதத்துக்குள்ளேயே நல்லா பெருசாக வளர்த்துருந்தேன். கடைசியில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இறக்கிறதுக்காக தான் போல இருக்குது. இந்த கண்ணுக்குட்டி வந்து ரொம்ப வேகமாகவே வளர்ந்துச்சு. நம்ம பால் கறக்கும் போது பார்த்திங்கன்னா இந்த கண்ணுக்குட்டியை நான் வீடியோவில் காட்டியிருப்பேன், பிடிச்சி கட்டவே முடியாதுங்க. அந்தளவுக்கு வந்து ரொம்ப அடம் பண்ணும், ரொம்ப திமிராக இருக்கும் அந்த கண்ணுக்குட்டி. இப்போ கூட அந்த கண்ணுக்குட்டி கட்டி வச்சிருந்த இடத்த பார்த்தோன்னா ரொம்ப அழுகியாக தான் வருது. இந்த மாடு வந்து கிட்டத்தட்ட கிடேரியாக இருக்கும் போது வந்து நான் வளர்த்துட்ருக்கேன். அதுக்கப்புறம் வந்து 3 கண்ணுக்குட்டி போட்டுச்சு, ரெண்டுமே நல்லா ஆரோக்கியமாக இருக்குது. இந்த கண்ணுக்குட்டி வந்து இறந்து போய்டும் நான் நினச்சி கூட பார்க்கல, ஏன்னா வந்து அவ்வளோ பார்த்து பார்த்து தான் வளர்த்துட்டு இருந்தது. திடீர்னு பார்த்தா இறந்த உடனே அதை வந்து ஏற்றுக்கவே முடியலனால. சரி, கண்ணுக்குட்டி தான் இறந்து போயிடுச்சு, பாலாவது கறக்கலாம். என்னென்னா மாட்டோட மடி வந்து கல் மாதிரி ஆகிடுச்சு. ஏன்னா நேற்று ஃபுல்லாக பால் கறக்கலாம், ஈவினிங் மட்டும் கொஞ்சமாக வந்து கறந்து கண்ணுக்குட்டிக்கு ஊற்றுறதுக்காக கறந்துருந்தேன். சரி, அதையாவது கறக்கலாம்னு சொல்லி கிட்ட போனாலும் மாடும் வந்து உதைக்குது. இப்போ நான் இந்த மாடு எப்படி தான் பால் கறக்க போகிறேன்னு தெரியல. அடுத்து வந்து மார்கழி 3ஆம் நாள் வீடியோவில் வந்து இந்த கண்ணுக்குட்டியை வந்து பால் கறக்கிறத நான் போட்டிருப்பேன். அதுக்கடுத்து கண்ணுக்குட்டி பாலே கறக்கலை, ஏன்னா அதுக்கடுத்து வந்து கண்ணுக்குட்டி உடம்பு சரியில்லாத போயிடுச்சு. சரி, இந்த மாடும் வந்து மடி கட்டிச்சுன்னா மாட்டுக்கு ஏதாவது ஜுரம் வந்துடும், இல்லை மடி நோய் ஏதாவது வந்துருப்போம்னு சொல்லிட்டு மாடையாவது இது ஒழுங்காக பார்க்கலான்னு சொல்லி மாட்டுக்கிட்ட போனாலும் உதைக்குது. இது இதுக்கப்புறம் எப்படி தான் கறக்கிறதுனே தெரியல. சரி, கொட்டாகுள்லேருந்து வெளியில் கழட்டிட்டு வந்து கட்டிட்டு அப்புறம் ஆள் பிடிக்க வச்சு தான் நான் வந்து பால் கறந்து எடுத்தேன். பால் கறந்ததுக்கப்புறம் வந்து மாடு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், அது வரைக்கும் உதச்சிட்டே இருக்கும். ஆனால் மாடு வந்து கத்திக்கிட்டே இருந்துச்சுங்க, கண்ணுக்குட்டியை பார்த்து பார்த்து கத்திக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கு தெரியாது இல்லையா கண்ணுக்குட்டி வந்து இறந்து போயிடுச்சுங்க. கண்ணுக்குட்டி பால் குடிக்க வரலன்னு கத்துது. ஃபஸ்ட்டு கண்ணுக்குட்டி இறக்குறதுன்றது இதுதான் எனக்கு ஃபஸ்ட் டைம். அதனால் வந்து என்னால் ஏற்றுக்கவே முடியல. அந்த கண்ணுக்குட்டியை வந்து ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா எப்போ நம்ம இது பண்ணாலும் நம்ம பின்னாடியே ஓடியே வரும் அந்த கண்ணுக்குட்டி. இப்போ வந்து சரி, மாட்டையாவது மணி நோயிலேருந்து காப்பாற்றலாம் சொல்லி பால் கறக்கலான்னு பார்த்தாலும் இந்த மாடு ரொம்ப அடம் பண்ணுது. எப்படியோ ஒரு வழியாக நிற்க வச்சு ஆள் நிற்க வச்சு பால் கறந்து எடுத்துட்டேன். மடி வந்து அப்படியே கல் மாதிரி தாங்க இருந்துச்சு, ஏன்னா நேற்று பால் கறக்கலை இல்லையா. அதனால் ஒரு 3 லிட்டர் அளவுக்கு வந்து ரொம்ப போராடி பால் கறந்து எடுத்தேன். ஏன்னா மாட்டுக்கு வந்து பாலோடு மடி விட்டுட்டோன்னா மடி வந்து கல் மடி ஆகிடும். இப்போ இந்த படி வந்து 6 லிட்டர் கறக்கக்கூடிய படி தான்.
அதனால் நான் இன்றைக்கி எந்த ஒரு பால் மட்டும்தாங்க கறந்துட்டுதேன். எந்த ஒரு வேலையும் பண்ணலை, கோலம் போடலை, வாசப்பெருக்கலை, சாணி தெளிக்கலை, எதுவுமே பண்ணலை. அப்படியே தான் இருக்குது அந்த கண்ணுக்குட்டி, ஞாபகமாகவே இருக்குது. இப்போ விடிஞ்ச உடனே வந்து அந்த கண்ணுக்குட்டியை வந்து கட்டை வச்சு அதில் கட்டி தான் தூக்கிட்டு போனாங்க. ரெண்டாலே தூக்கவே முடியல அந்த கண்ணுக்குட்டி, அவ்வளோ வெயிட்டாக இருந்துச்சு. சாகிறதுக்காக தான் அது இவ்வளோ வேகமாக வளர்ந்துச்சு போல இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் இந்த கண்ணுக்குட்டியை வந்து நம்ம பார்க்கவே முடியாது நம்மளோட வீடியோஸில். ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த கண்ணுக்குட்டி போனது.